உலகத்திலேயே மிக சிறந்த அற்புதம் திருமயங்கோட்டங்க. நீங்கள் திருமயங்கோட்டை போயிருக்கீங்களா? இல்லைனா வாங்க பார்க்கலாம். திருச்சி டு காரைக்குடி 21 கிலோமீட்டர் முன்னாடியே அமைந்துள்ள ஒரு இடம். நிச்சயமாக இந்த இடத்தை நீங்கள் பார்க்காம இருக்க முடியாது. நான் நிறைய முறை பஸ்ஸில் போகும்போது பார்த்துருக்கேன். அதனால் இதை போய் பார்க்கணுங்கிற ஆர்வம் நானும் போயிருந்தேன். நிறைய பாறைகள்ங்க, மலை மேலே மரம் எதுவுமே இருக்காது. அந்த மலை உச்சியில் பெரிய கோட்டை, கீழே பார்த்திங்கன்னா கீழே ஒரு கோட்டை. இதோட பரப்பளவு மொத்தமே பார்த்திங்கன்னா 40 ஏக்கர் பரப்பளவு. இந்த கோட்டையே 17ஆம் நூற்றாண்டில் சேதுபதி மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டையை சுற்றிலுமே பார்த்திங்கன்னா முழுவதுமே கற்கள். சரிங்க, இது 17ஆம் நூற்றாண்டு கோட்டை தான், 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கோட்டை. இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனால் அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் பெரிய விஷயம். அது என்னென்னா, 2 குடவரை கோயில்கள். இந்த இரண்டுமே பல்லவர் காலத்து கோவில்கள். இந்த பல்லவர் காலத்து கோவில்கள் இப்போ வரைக்கும் வழிபாடுத்தலமாக இருக்கும் சிறப்பு தான் இதோடைய தனிச்சிறப்பு. இக்கோவில்கள் வந்து தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்க கோவில்கள். உள்ளே போய் பார்த்தோன்னா மிகுந்த ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். இப்படியும் கோவில் இருக்கான்னு அசந்து போயிடுவீங்க. இடது பக்கம் சிவன் கோயில், திருமையர் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா பாண்டியர் காலம் கட்டப்பட்ட சிறிய கோபுரம். அதன் பிறகு உள்ளே போனால் விஜயநகர அரசர்களால் 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சன்னதிகள். இதெல்லாம் தாண்டி அந்த திருமயம் கோட்டை அடியில் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அங்கே சிவலிங்கம் சன்னதி பல்லவர்களால் கட்டப்பட்ட சன்னதி. எந்த பல்லவர்களால் செய்யப்பட்டதுன்னா மகேந்திர பல்லவர்களால் செய்யப்பட்டது. சிவன் கோவில் பக்கத்திலேயே பெருமாள் கோயிலுங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா பெரிய குடவரை சிற்பம், ஒரு குகை. அந்த குகைக்குள்ளே 12-13 அடிக்கு படுத்துள்ள பெருமாள், கருங்கல்லில் அதே பாறாங்கல்லில் செதுக்கப்பட்ட பெருமாள், மிகுந்த ஆச்சரியங்க. அதை பார்க்கும்போதே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அம்பாள், அம்பாளுக்கு நிறைய நைவேத்தியமும் பூஜைகளும் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த குடவரை கோவிலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கோவிலுக்கு நடுவில் ஒரு தெப்பம். அந்த தெப்பத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி இருக்குங்க. உண்மையிலேயே இது எந்த ஒரு நீர் உடையோடையும் இணையாத ஒரு தெப்பம். ஏன்னா கல்லுக்கு அடியில் இருக்கிற தெப்பம். எப்படி ஊற்றுக்கள் இதில் வருது, எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் பச்சை நிற நீர் அங்கே இருக்குது. கோவிலை சுற்றியும் அழகான கல் தூண்கள், பார்க்குறதுக்கு மிகவும் அற்புதங்க. இவ்வளவு கல்லால் செய்யப்பட்ட வேலைப்பாடுகள் எப்படி அந்த காலத்தில் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு பார்க்கும்போதே மிகுந்த ஒரு ஆச்சரியம். நம்ம நடப்பாதையிலிருந்து அதில் இருக்கிற தூண்லேருந்து மேல் கூரை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான கற்கள்ல அங்கே செய்யப்பட்டிருக்கு. அந்த கோட்டையை சுற்றிலுமே பார்த்திங்கன்னா அதே போன்ற கற்களால் தான் அதை செய்யப்பட்டிருக்கு. ஆமாம், இந்த குடவரை கோவில்லாம் எப்படி மகேந்திர பல்லவர்களால் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, மலைகளை குடைஞ்சி கோயில்கள் செய்யலாம்னு தோன்றியதே அவர்களுக்குத்தான் வந்து அவங்களே வந்து புராணங்களில் சொல்லியிருக்காங்கங்க. அங்கே இருக்கிற கோவிலில் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா இசையை பற்றி குறிப்பிட்டிருக்குன்னு, அதை மகேந்திர பல்லவர் தான் எழுதியிருக்காருன்னு குறிப்பிட்டிருக்கு. திருமயத்திலிருந்து கொஞ்ச தூரம் போனீங்கன்னா குடுமியான் மலை இருக்குது. அங்கே தான் வந்து முதல்ல தென்னிந்தியாவிலேயே இசை பற்றி இருக்கிற கல்வெட்டுகள் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னும் அந்த புராணங்களில் இருக்குது. அந்த கல்வெட்டு எல்லாமே மகேந்திர பல்லவர்கள் தான் இரண்டுமே ஒரே நேரங்களில் செதுக்கப்பட்ட கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டையில் கண்டெடுக்கப்பட்ட பீரங்கிகள், பீரங்கி குண்டுகள், சங்கிலி போர் உடைகள், உடை வாள்கள், பூட்டுக்கள் ஆகியவை புதுக்கோட்டை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இலக்கியங்களும் கட்டடக்கலை நூல்களும் வரையறுத்து இலக்கணத்தோடு அமைஞ்சிருக்கிற இக்கோட்டை, கோட்டையை சுற்றி 7 சுற்று மதில்கள் இருந்ததாகவும் வரலாறு கூறுது. கோட்டை வட்ட வடிவில் அமைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியுதுங்க. கோட்டைக்கு வடக்கு, தெற்கு, தென்கிழக்கு ஆகிய 3 திசையிலையும் நுழைவாயில்கள் இருக்குது. சிவன் கோவில் பார்த்திங்கன்னா கோவில் குன்றிலிருந்து தெற்கு சரிவில் மூலவர் லிங்கமாக காட்சியளிக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சுற்றுலாத்தலம் மிகவும் அற்புதமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து திருமயங்கோட்டை தாங்க. இது வரைக்கும் திருமயங்கோட்டை நம்ம திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறவங்க போகாமல் இருந்திருக்க மாட்டாங்க. நிறைய சுற்றுலா பயணிகளும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டவரும் வந்து அங்கே வந்து பார்வையிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய லீவ் சமயங்களில், வெக்கேஷனில் வந்து நிறைய நம்ம உள்ளூர் வாசிகளும் சரி, சுற்று வட்டார கிராமப்புற மக்களும் சரி, நிறைய பேர் வந்து இந்த கோட்டையை பார்வையிடுறாங்க. எப்படி இவ்வளோ பெரிய விஷயங்களை அவங்க செஞ்சுருப்பாங்க, இந்த மதில் சுவர்லாம் எப்படி செஞ்சுருக்க முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆச்சரியங்க. இவ்வளவு நமக்கு வந்து வாகன வசதிகளும் எவ்வளதோ வசதிகள் வந்தும் நிறைய விஷயங்களை பண்ண முடியல. ஆனால் அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவங்க வச்சுருந்த என்ன விஷயங்கள், மிஷினரியை வச்சு இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு தெரியாது. அந்த கோட்டைக்கு மேலேருந்து பார்த்திங்கன்னா சுற்று வட்டாரம் எவ்வளதோ கிலோமீட்டர் செலவுக்கு நமக்கு வந்து கண்ணு கட்டின தூரம் வந்து பச்சை பசேர்னு
நீர்நிலைகளும் அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டையில் இருக்கிற அந்த சுவர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 அடி அளவுக்கு வந்து கனமாக வச்சுருக்காங்க. அதாவது ஒரு பீரங்கி குண்டு தாக்குனா கூட அந்த மதில் வந்து உடையாத அளவுக்கு அது கனமாக இருக்குது. ரொம்ப சிறப்பான ஒரு இடம், நான் பார்த்ததுலேயே வியந்த இடம். நீங்களும் பார்த்தீங்கன்னா வியக்கக்கூடிய இடம். நிறைய குழந்தைங்களும் வெளிநாட்டவரும் நிறைய பேர் வந்து பார்வையிடக்கூடிய இடம். இவ்வளோ பெரிய சுற்று வட்டாரத்தை எந்த வகையில் அவங்க அமைச்சிருக்காங்க, எப்படி அமைச்சாங்கன்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். கீழே ஒரு பீரங்கி வச்சுருந்த மாதிரியே மேலே ஒரு இரும்பு பீரங்கியும் அங்கே வச்சுருக்காங்க. அது உச்சி மலையில் வச்சுருக்காங்க. அந்த உச்சி மலையில் நிற்கும் போது எவ்வளவு வெயில் அடித்தாலும் அவ்வளோ குளிர்ந்த காற்றுங்க. ஏன்னா சுற்றி இருக்கிறது நீர்நிலைகள், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நானே காமிச்சிருக்கேன். அவ்வளோ அழகான ஒரு இயற்கை சூழலை அங்கே இருந்தபடியே அவங்க பார்க்குற அளவுக்கு அவங்க உருவாக்கியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கி இருக்குது. இது எப்படி உருவாகுதுன்னு தெரியல. அதை சுற்றி வந்து வலை போட்டு அழகாக சேவ் பண்ணியிருக்காங்க. யாரும் உள்ளே போக முடியாது அனுமதி இல்லாமல் அந்த மாதிரி போட்டு போட்டு சேவ் பண்ணியிருக்காங்க. அருமையாக இருக்குது. ஆனால் தண்ணி எப்படி பச்சை கலராக இருக்குது. அதுக்குள்ளே மீன் குட்டி எல்லாம் வேறு இருக்குது. குட்டி மீன் இருக்குடா இங்கே. வேறு எப்படி இங்கே மீன் வருது? கண்டிப்பா தண்ணி தேங்கி நிக்கல. இங்க இருந்து தண்ணி ஊற்று மாதிரி ஊற்று மாதிரி வருது இல்ல. மீன் இல்லலாம் வராது. எல்லாமே போட்டோஸ் எடுக்கிறதுக்கு பார்க்கு தேடுறாங்க, இடம் தேடுறாங்க. அழகா அந்த இது என்ன வண்டி போன பாதையா? அதான் கேக்குறேன். அதானே ஆனா அடுத்தடுத்து உள்ள டயர் இவ்வளோ அகலம்லாம் முதல்ல இப்ப இருக்கிற வண்டி இல்ல. இல்ல டிஸ்டன்ஸ் சின்னமா. இது வந்து பீரங்கி கொடுக்கற அந்த ஓபன் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பீரங்கிஸ் கொடுக்கற மாதிரி அந்த இது இருக்கு. ஓபன் நிறைய இருக்கு. இப்படி ஒரு ஆற்றல் எப்படி ஒரு ஆற்றல் இதை பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு. நிறைய இடங்கள் இருக்கு, பட் எனக்கு பார்க்க ரொம்ப வியப்பா இருக்கு. அருமையான இடம். கண்டிப்பா விடுமுறை காலங்கள்ல குடும்பத்தோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம், குழந்தைகளுக்கு நிறைய தெரிவிக்கக்கூடிய இடம். கண்டிப்பாக வந்து பார்வையிடுங்க. வணக்கம்.